மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டூர் தொகுதியில் குளத்தூர் ஒன்றியத்தில் லக்கம்பட்டி ஊராட்சியில் வனப்பகுதியில் ஒரு சிறிய ஆறு ஓடுகிறது. ஆண்டு முழுவதும் அந்த ஓடையில் அந்த ஆற்றில் தண்ணி வருகின்றது. ஆகவே அந்த ஓடையில் தோணி மடுங்கிற ஒரு திட்டத்தில் அந்த இடத்துல தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி திருப்பினால் குளத்தூர் ஒன்றியம், அந்தியூர் ஒன்றியம், அம்மாப்பேட்டை ஒன்றியம் 110,000 ஏக்கர் பயனடையும். தோணி மடுவு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்குமாறு உங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அரசால் ஆய்வு செய்யப்பட்டது இத்திட்டமானது தொழில்நுட்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சாதகமற்றிருப்பதால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதை கைவிடப்பட்டது. மூத்த அமைச்சர், நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த கேள்வி அவங்ககிட்ட இன்னைக்கு கேட்டிருக்கிறோம். அதில் உங்கள் துறையில் 500,000 ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ அதை ஆய்வு செய்து நிலத்தை அளவு செய்கிறது கொடுத்துருக்காங்க. வனத்துறையும் அனுமதி கொடுத்துருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் 107வது பக்கத்தில் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு அமைச்சர், நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டு பார்த்தேன் எப்படி முடியுமான்றதுக்காக. அதை டேம் இதை கட்டி போய் ஒரு செக் டேம் கட்டுவோம் அப்படின்னு பார்த்தேன், அதுக்கு அது ஒத்து வரல. காரணம், அங்கே வந்து ஒரு 700 ஏக்கர் அதுக்கு ஃபாரஸ்ட் லேண்டு. இப்போ 200 ஏக்கருக்கு நமக்கு கொடுக்க வேண்டியது 400 ஏக்கர் கொடுக்கணும். அது ஃபாரஸ்ட் லேண்டு 300 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகும். ஆகியனால எவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வழக்கமாக சொல்லுவேன்னு சிஎல்ஏ ரிப்போர்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ரூபாய்க்கு என்னோடய ரிட்டர்ன் எவ்வளோன்னா 7 பைசா தான் திருப்பி வரும். ஆகியனால நான் என்ன சொன்னாலும் சரி, முதலமைச்சர் சொன்னாலும் சரி, அது சிஎல்ஏ ரிப்போர்ட்டு போகும்போது எக்கனாமிக்கலி நாட் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுவாங்க. ஆகியனால உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது, தொகுதியில் இருக்கிற எண்ணம் எனக்கு புரிகிறது. ஒரு 135 மில்லியன் தண்ணி தான், அது ஒரு பெருசு டேம் கிடையாது. ஆகியனால ஒரு செக் டேம் கட்ட முடியுமான்றதை இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.